ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 10th சயின்ஸ் நியூ புக்கில் லெசன் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் காற்றோடம் அப்படிங்கிற லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1-4 அதில் 4 மிஸ் ஆகிருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடு. ஆற்றல் சார்ந்த கடத்துதல் செயல்மிகு கடத்துதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இதில் இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செயலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். இது மூணுமே தான் ஆன்சர். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைலம். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர். வேர் தூவிகளானது ஒரு புறத்தோலின் நீட்சியாகவும் ஒரு செல் அமைப்பாகும். ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். வேர் தூவிகளானது ஒரு செல் அமைப்பாகும், புறத்தோலின் நீட்சியாகும். கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்மிகு கடத்துதல், ஆற்றல்சார் கடத்துதல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மனித இதயத்தின் சுவர் எதனாலானது மேற்கூறிய அனைத்தையும். எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம். இது மூணாலேயும் ஆனது எனது மனித இதயத்தின் சுவர். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எதுன்னு கேட்குறாங்க. எட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. அப்போ ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. எட்ரியம், ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. விபத்து காரணமாக ஓர் இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ வகைதான். ஆப்ஷன் ஏ. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா எஸ்ஏ கணு. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு. பின்வரணவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம், பிளாஸ்மா, ப்ளஸ் ஆர்பிசி, ப்ளஸ் டபிள்யூபிசி, ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். ரத்தம், பிளாஸ்மா, ப்ளஸ் ஆர்பிசி, ப்ளஸ் டபிள்யூபிசி, ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். ஆப்ஷன் டி தான் 10th கொஸ்டினுக்கு ஆன்சர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சிக்கு பேர் வந்து நீராவி போக்கு எனப்படும். தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி வந்து நீராவி போக்கு எனப்படும். நீரானது வேர் தூவி செல்லின் சிம்ப்ளாஸ்டிக் பிளாஸ்மா சவின் வழியாக செல்கிறது. நீரானது வேர் தூவி செல்லின் சிம்ப்ளாஸ்ட் பிளாஸ்மா சவின் வழியாக செல்கிறது. மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி வேர் தூவி. மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி வேர் தூவி. இயல்பான இரத்த அழுத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 120/80. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு 72 முதல் 75 முறைகள் ஆகும். அடுத்தது பொறுத்துக. சிம்ப்ளாஸ்ட் வழி அப்படின்னா பிளாஸ்மோ டெல் டிஸ்மேட்டா. நீராவி போக்கு இலை. ஆஸ்மாசிஸ் அப்படின்னா சரிவு அழுத்த வாட்டம். வேர் அழுத்தம்னா சைலத்தில் உள்ள அழுத்தம். சிம்ப்ளாஸ்ட் வழினா பிளாஸ்மோ டிஸ்மேட்டா, நீராவி போக்கு இலை, ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சரிவு அழுத்த வாட்டம், வேர் அழுத்தம் அப்படின்னா சைலத்தில் உள்ள அழுத்தம். இந்த பொருத்துக்களை பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் 2 எஃப் கொடுத்துருக்காங்க, ஹெச்சு கொடுக்காம. நான் கொஷின்கான ஆன்சர் வந்து கரெக்டாக படிக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. லியூகேமியா அப்படின்னா இரத்த புற்றுநோய். லியூகேமியா அப்படின்னா இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுக்கள் அப்படின்னா த்ரம்போசைட்டு. இரத்த தட்டுக்கள் த்ரம்போசைட்டு. நெக்ஸ்ட்டு மோனோசைட்டுக்கள் அப்படின்னா ஃபேகோசைட்டு. மோனோசைட்டுக்கள் அப்படின்னா ஃபேகோசைட்டு. லியூகோபினியா அப்படின்னா லியூகோசைட்டு குறைதல். லியூகோபினியா அப்படின்னா லியூகோசைட்டு குறைதல். ஏபி இரத்த வகை அப்படிங்கிறதுக்கு ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஏபி இரத்த வகை அப்படின்னா ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை அப்படின்னா ஆன்டிஜெனற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை அப்படிங்கிறதுக்கு ஆன்டிஜெனற்ற இரத்த வகை. ஈசினோஃபில்கள் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வாமை நிலை. ஈசினோஃபில்கள் அப்படின்னா ஒவ்வாமை நிலை. நியூட்ரோஃபில்கள் வீக்கம். நியூட்ரோஃபில்கள் நீக்கம். இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது சரியாக தவறாக பார்க்கலாம். உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு பிளோயமாகும். சரி. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. சரி. புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ். தவறு. புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை வந்து சுக்ரோஸ் தான். அஃபோ பிளாஸ்ட் வழி கடத்துதலின் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. தவறு.
சிம்ப்ளாஸ்ட் வழி கருத்துதலின் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். காப்பு செல்கள் நீரை இழக்கும் பொழுது இலைத்துளை திறந்து கொள்ளும். தவறு. காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை மூடிக்கொள்ளும். இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும். தவறு. இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது எஸ்ஏ கணு மூலமாக நடைபெறும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும். தவறு. நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. கடத்தாது, எடுத்து செல்லும். டபிள்யூபிசி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. சரி. டபிள்யூபிசி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. சரி. வென்ட்ரிக்கில்கள் சுருங்கும் போது மூவிதல் மற்றும் ஈரிதல் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒலி தோன்றுகிறது. வென்ட்ரிக்கில்கள் சுருங்கும் பொழுது மூவிதல் ஈரிதல் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒலி தோன்றுகிறது. சரி.